ரசிக்கிறவங்க பாருங்க, பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்போ தான் புது புது வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக வரும், நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பொட்டேட்டோ எடுத்து ஸ்லைஸ் பண்ணி மசாலா தடவி அது ஒரு ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம், எப்படின்னு பாருங்கள். ஆல்ரெடி உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கு, மூணு உருளைக்கிழங்கு, அது நல்லா ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இதையும் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் பாருங்க, உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இது நல்லா கொஞ்சம் தண்ணியில் போட்டு அலசிக்கலாம். இந்த ஜெலடை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் போட்டு அலசிங்கன்னா ஈஸியாக இருக்கும், தண்ணி கீழே போயிடும், நம்ம அலசத்துக்கு ஈஸியாக இருக்கும். இதில் மசாலா போட்டு கலக்கலாம், தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாய் தூள், இஞ்சி பேஸ்ட்டு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஃபிஷ் ஃப்ரைன்ற மாதிரி கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சால்ட்டு தேவைக்கேற்ப, நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம், எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடாய் சுத்தூரம் வந்து எண்ணெயை கொஞ்சம் தடவி விட்டுக்கலாம், அப்போ தான் வந்து மசாலா வந்து ஒட்டாமல் இருக்கும். பழடி நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுருக்கீங்களா, கலந்து வச்சுக்கிறத எடுத்துக்கலாம். பாருங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக டெம்ப்டாக இருக்குது பாருங்கள். கடுகு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் எண்ணெயில், நல்லா பொறிச்சு வரட்டும், வாசனை கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டுக்கலாம், போட்டாச்சு எண்ணெயில், நல்லா வேக விட்டு எடுக்கலாம். நல்லா கொஞ்ச நாள் சிம்பிளில் வச்சு நல்லா வேக விடலாம், அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுத்தூரம் பரப்பி விட்டுக்கலாம், அப்போ தான் வந்து நல்லா ஈக்குவலாக வேகும். சிம்பிளில் வச்சுக்கும் போது மறக்காமல் ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி வச்சுருங்க. இங்கே பாருங்கள் பரப்பி வச்சுருக்கேன், அதே மாதிரி நீங்களும் வச்சிங்கன்னா நல்லா வந்து சீக்கிரமாக வேகும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக மசாலா இறங்கியிருக்கு. சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது, ஒடையாமல் வந்திருக்கு, அதுதான் முக்கியம். அங்கே பாருங்கள் சிம்பிளில் வச்சு மேலோட்டமாக அப்படியே எல்லா பக்கமும் போய் வச்சு விட்டு இது பாருங்கள், சாப்பிடும் போது செம்ம கிருப்தியாக இருக்குது. அங்கே பாருங்கள்
பாருங்கள் எப்படி ப்ரௌனிஸாக வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. இதுக்கு வந்து சாம்பார் சாதமோ ரசசாதமோ வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அள்ளும். ரசம் பாருங்கள் கொதிக்குது. இந்த ரசம் சாதத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். சின்ன பசங்க ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் எல்லோரும் செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் இதை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். பாருங்கள் இந்த சிக்கன் மட்டன் எடுத்து செய்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம வந்து உருளைக்கிழங்குற தொட்டு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப நல்லது நம்மளுக்கு. வாங்க நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.